மூணு பெட்ரோல் பங்கும் நம்மளை தான் பார்க்குது. ஆமாம் வெல்கம் பேக் டு தி சேனல். ரொம்ப கத்தக்கூடாது, நான் தான் உங்கள் ரமீன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்டினியூஸாக இதே தான் போட்டிருக்கணும், சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ்னு. ஸோ லாஸ்ட் டைம் இந்த வண்டி ஏற்றுட்டு ஷோரூம் போயிருப்பேன், அதோட பார்ட் டூ வீடியோ தான் இது. என்ன பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நான், இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக தான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க, அதை அப்படியே ஆல்யூம் போட்டு போயிருங்க. அப்புறம் நான் அடுத்து போகிற வீடியோ நம்ம சக்க சக்கரம் சேரும். இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது பேசணும் தோணுச்சா கன்ஃபார்ம் வந்து பேசுங்க. அப்புறம் இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணால் தான் கொஞ்சம் ஏதாவது அப்டேட்ஸ் ஏதோ இருந்தால் தெரியும். ஓகே, நான் அவனு 8:30 ஆச்சு நினைக்கிறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருந்த மாதிரி இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டு ஃபோக் சீல் இருக்குல்ல, அது வந்து போயிருச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் தெரியும் உங்களுக்கு. ஆமாம், இப்போ அது வந்து நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக 1 month கிட்ட ஆக போகுது. மண்டே தான் வந்துச்சாமா, மண்டே வர சொன்னாங்க. ஸோ நான் ஊரில் இருந்தேன், தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் போகிறேன், தேர்ஸ்டே இன்றைக்கி. ஃபோக் சீல் மாற்றிட்டு பின்னாடி பிரேக் பேட் சுத்தமாக காலி, அதையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதையும் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிட்டு வரணும். இப்போ தான் மார்னிங் வெயில், அதுக்கே நம்ம லைட்டாக அனல் அடிக்கிற மாதிரி இருக்குது. செத்த நினைக்கிற நீங்கள் மதியெல்லாம் சென்னையில் தாங்க, மழை பெய்ஞ்சாலும் ரொம்ப ஹையாக இருக்குது, வெயில் அடித்தாலும் ரொம்ப ஹையாக இருக்குது, எதுனாலும் ஹையாக இருக்குது சென்னையில் மட்டும்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சென்னையில் மனுஷங்க வாழவே முடியாது போல இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு, நான் கூட சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன்னு நினச்சிருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவேன், இருங்க டிராஃபிக்லாம் தாண்டிக்கிறேன் போது. ஆ, லாஸ்ட் வீடியோ பிஃபோர் இது பண்ணி ஒரு லாக் போட்டதுனால அது பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸுங்க, ரொம்ப ஹாப்பினா இல்லை. ஆல்மோஸ்ட் 1 week பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15K யூஸ் போயிருச்சு, அப்படியே போயிருக்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ரீச் கிடச்சது இல்லை, நல்லாவே கிடச்சிச்சுனா ஒரு 300-400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, ரொம்பவே ஹாப்பின்னு சொன்னேன். அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா போனதில் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக அவ்வளோ பெரிய வித்தியாசமாக நான் எடிட் பண்ணலை, சும்மா லைட் டெம்ப்ளேட் சின்ன சின்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் போட்டு லைட்டாக ஃபன்னாக இருக்க மாதிரி பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் போடுறது, இந்த ரியாக்ஷன் அந்த டெம்ப்ளேட் போடுறது, அதெல்லாம் போட்டு சும்மா எடிட் பண்ணி பார்த்தேன். சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு தெரியல கன்ஃபார்ம் அது வந்து என்னன்னு சொல்கிறது, வீடியோ ஐ மீன் டுகாட்டியும் போடுறதுனால அந்த வியூஸ் போச்சா, இல்லை நான் எடிட்டிங் பண்ணனால எப்படி சொல்கிறது, வீடியோ நல்லா எடுத்தனால அப்படி போச்சா, இல்லை எடிட் பண்ணது அப்படி போச்சா, என்ன இதுன்னு தெரில. எனிவேஸ் நல்லதாக போச்சுல, ஸோ அந்த மாதிரி வீடியோ நம்ம போட ட்ரை பண்ணுவேன். ஓகே, என்னன்னு சொல்கிறது, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சொல்லியிருந்தேன், நான் அந்த வண்டியோட ஒரு ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் சொல்லிப்பாங்க எனக்கு ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு, கூடிய சீக்கிரமே அந்த ரிவ்யூ என்பதை போடுகிறேன், ரிவ்யூ கம்பேரிசன் எல்லாமே போடுறேன், அந்த வீடியோ எல்லாமே வந்துடும், பார்ப்போம். அது ஒரு பாட்டம் ரெண்டு பாட்டம் வருதான் தெரிஞ்சது இல்லை, அதை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வியூஸ் வரும். இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, 10K வந்தாலும் மீட்டை பச்சாராக வருவீங்களா சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பிரகாஷ்னு ஒருத்தர், ஆ பிரகாஷ், ஆமாம் அவர் பேர் மறக்கவே மாட்டேன், அவர் சொன்னதே ரொம்ப ஹாப்பின்னு சொன்னேன் நான். ஸோ மீட்டை பச்சா நான் வரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னது, ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க நினைக்கிறேன் தெரியல, ஆனால் ஒருத்தர் கமெண்ட் நல்லா படித்தேன், நான் வரேன் ப்ரோ சொல்லி போட்டிருந்தாரு, கமெண்ட் பண்ண அவர் இந்த வீடியோ பார்த்தா தேங்க்ஸ் ப்ரோ, நான் அதான் சொல்கிறது கன்ஃபார்ம் மீட் அப்னு வச்சா சொல்லுவேன், உங்களால் வர முடிஞ்சா வாங்க, வைக்க மாட்டேன் எப்படியும் வச்சா, அதான் சொல்கிற மாதிரி மிஞ்சி போனால் 4-5 பேர் வருவாங்களா, சரி போயிடும், ஐயோ எவ்வளோ கூட்டம்னா, சரி விடு. அதான் ரொம்ப ஹாப்பி நான் அந்த இதை மெசேஜை பார்த்தோன்னே, ஐ மீன் கமெண்ட்டை பார்த்தோன்னே, சரி பரவாயில்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 1 month இது வந்து நினைக்கிறேன், 10K அதில் டிபெண்ட்ஸ் ஆன் மீ தான், அன் யூ அக்கா பார்த்துக்கா. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் சர்ப்ரைஸ் இருக்குது, அது என்ன சொல்லிட்டேன், மோஸ்ட்லி இந்த 1 or 2 days வந்து எனக்கு அப்டேட் ஆயிரும், அது மோஸ்ட்லி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நான் சொல்ல விரும்பல, அது வந்து நான் வீடியோவாக போடுறேன். நம்ம டியூக் வச்சு விளாக் எடுத்து ரொம்ப நாளாச்சுங்க, ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் தான் போட்டிருக்கேன்னா, நிறைய பேர் நினச்சிட்டாங்க வண்டி விற்றுட்டான் போட்டுருக்குன்னு, வண்டி நல்லா இருக்குங்க, அது ஓரமாக தான் இருக்குது, அதை வச்சு விளாக் எடுத்தால் மேலே வெளியே போனால் தான் எடுக்க முடியும், ஸோ அதிகம் வெளியே போகிறதில்ல, ஸோ இந்த வண்டி வச்சுட்டு என்ன கண்டர் கிடைக்கோ அதை சாப்பிட்டுருக்கேன், பார்ப்போம் இந்த வீக்கெண்டில் ரைடு போக முடிஞ்சால் போகலாம்.
தடவை கன்ஃபார்ம் சென்ட் பண்ணிடலாம். எல்லாரும் பார்க்குறீங்களா? இப்பெல்லாம் பார்த்தா என்ன நியாயமா? ஷோரூம் போய் ஆஸ் யூஷுவல் சும்மா என்னன்னு சொல்கிறது, நம்ம போனால் சும்மா இருப்போமா? நீங்கள் பாருங்க, பூட்லாம் போட்டு வந்துட்டேன். வேறு ஏதாவது வண்டி நீங்கள் கிடச்சதுன்னா அது ஒரு ரிவ்யூ. ஸ்லோவாக போயிடும், ஜஸ்ட் ஒரு வாட்டி தான் அழுத்தினா அதுக்கப்புறம் அழுத்தக்கூடாது. நானும் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தேங்க அந்த எண்ணெய் ஸ்டோர் தான், ரொம்ப நாளாக உற்பத்திட்டு இருந்தான், அதனால தான் அழுத்தினே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ யூ டோன்ட் டூ தட், ஓகே? ஏன்னா நீ பண்ணுறீங்க ஸோ பண்ணோட தான் சொல்கிறீங்களா? ஆமாம், எதுக்கு சிட்டிகளை ஓவர் ஸ்பீட் பண்ணிக்கிட்டு? ஃப்ளைட்டு தெரியுதா? பெருசு படுங்க, போயிங் 777 தெரிஞ்ச ஒரே ஃப்ளைட் அது மட்டும் தான். என்ன ஃப்ளைட்டு எமிரி வச்சுங்க, அப்போ போயிங் 777 தான் ஆகும். ஆமாம், போயிங் 777-300ER மாடல் பேர், வேணா வாங்கிக்கோங்க. ஆண்ட்ரோ ப்ளேஸ் எவ்வளோன்னு தெரில, சின்ன காமெடி. இதெல்லாம் டவுன் பஸ் நினச்சி ஏறிட்டு வர்றதுக்கு. இந்த மைக் ரொம்ப மோசமாக இருக்குது, எடிட் பண்ணுறப்ப எனக்கே எரிச்சல் ஆகும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மைக்கை மாற்றுப்போம்ட்டு. நான் அந்த மைக் ஆர்டர், இதே சேம் மைக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், மோனா AU 400 சூப்பர் மைக். இங்கே 400 என்னமோ தான், ஒர்த்து ஃபார் மணி அந்த மைக்கு. திரும்ப வாங்கினேன், ஏன்னா அந்த மைக்கில் அந்த இது இருக்கும்ல, டெத் கேட் இது, அந்த ஸ்பாஞ்சு, அதுதான் என்கிட்ட இல்லை. அது இல்லாதனால தான் இவ்வளோ இது கரகரப்பு. அது நான் நார்மலாக பேசுகிறதே சவுண்டே பேசுகிற மாதிரி கேட்குது. ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட். ஓ, இப்போ நம்ம இந்தியாவில் தானே போவோம், சரி விடுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம V4 போட காரணம் மாதிரி இதில் போடுவோம், என்ன சொல்கிறீங்க? இந்த வாட்டி, ஏன்னா நான் போன வாட்டி ஃபீல் பண்ணது எப்படி, அவ்வளோ லீன் பண்ணாலும் சொல்ல தெரில. கத்திப்பாற பிரிட்ஜுக்கு தேங்க்யூ சொல்லிடுவோம், ரோட்டோட படுத்து போகாமல் இருந்தால் சரி. கைஸ் டிராஃபிக் டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். போகலாமா? தேடிகள் இருக்குது, ஏதோ இருக்குங்க, வேணாம், ரிஸ்க் இதுக்கு. கொஞ்சம் நல்லா வந்துச்சு நினைக்கிறேன், ஏன்னா நான் அன்னைக்கு போடுறது ஃபஸ்ட் டைமு. ஆஸ் யூஷுவல் என்ன சொல்கிறது, டியூக்ல நம்மளாம் போட்டிருக்கேன், அப்போ பெருசாக தெரிஞ்சுக்காது. V4 அன்றைக்கி போடுறது ஃபஸ்ட் டைமா, அந்த ஐ மீன் அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் பைக்கில் போகிறது. சீட்டுலாம் அடிக்கடி வந்துருக்கு அந்த ரூட்டில், ஆனால் அந்தளவுக்கு வளச்சதில்லை, நார்மலாக அப்படி பேசிட்டே வந்தோன்னா வளச்சதில்லை. அன்றைக்கி ஃபீல் பண்ணது தாங்க, ஏன்னா நான் அந்த விளாகில் பேசிக்கிறதுல தெரியும் உங்களுக்கு. டடா டடா, நல்லா லீட் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படி கத்திருப்பேன். ஸோ அந்த டுக்காட்டியோட வீடியோவையும் நான் அந்த இதோட பார்ட் 1 வீடியோ வந்து நான் கார்டில் கொடுக்குறேன். அப்புறம் டுக்காட்டியோட வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ தான், அதிகமாக செக் பண்ணி பார்க்கலாம் சேனலில். அப்படி இல்லைன்னா நான் வந்து என் ஸ்க்ரீனில் போடுறேன், என் கார்டில். ஆக்சுவலி லாஸ்ட் இந்த பார்ட் 1 வீடியோவில் துணத்தனத்தனமும் பேசியிருப்பேன், ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் வரவேணாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி டுக்காட்டி வீடியோ மாதிரி ஹிட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். மேபி 10K கிவ் அவே கொடுத்துக்கலாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ பெரிய, ஸோ 10K என்னால் முடிஞ்ச நான் அதை பண்ணுறேன். சப்போஸ் 10K இந்த 1 மந்த்க்குள்ளே வந்துச்சுன்னா ஜூலைக்குள்ளே ஐ வில் அனௌன்ஸ் ஃபார் ஏ கிவ் அவே. ஓகே, அந்த பையன் பார்த்தான் சத சும்மா எடுத்து போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, காது பார்க்குறான் பார்த்தீங்களா? ஹாய் தம்பி, பாடுறா, ஹாய் பாய். சின்ன வயசில் நான் இந்த மாதிரி இருந்திருப்பேன் ஒரு காலத்தில், நானும் இல்லை எல்லாருமே இப்படி தான் இருந்திருப்பீங்க. லஞ்ச் பிரேக்கு, ஸோ 2:30 அப்படி கிளம்பிடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது அரௌண்ட் எவ்வளோ இருக்கும்,
1 ஆகுது. ஸோ ரெண்டு மணிக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து போகணும். பில்லு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, நான் சொல்கிறேன் வண்டியை அந்த வேலை போய் போக காண்பிடுவோம். ஓகே, நானும் அதை வந்து டெஸ்ட் பண்ணுவேன். ரெண்டு இடம் இருந்தேன், ஸ்பீட் ட்ரிபிள் அப்புறமேட்டுக்கு டைகர் ரேலி ப்ரோ 1200 நான் டெஸ்ட் பண்ணிப்பாங்க. மற்றேன் அது கேட்டது என்ன சொல்லலை, சொல்லியிருந்தால் நான் பார்க்குறேன். மேபி எதாவது வண்டியை நான் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா வரும். ஓகே, அப்படின்னா ஆல்ரெடி ஒரு காஃபி குடிச்சுட்டு உட்காந்துருந்தேன், இன்னொரு காஃபி உட்காந்து குடிக்கலாம்னு யோசிச்சுட்டேன். பசிக்குது, வேற சாப்பிட போனால் பார்த்தா வண்டி இல்லை. ஸ்வீட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டே. ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துலாம் டே 2. நேற்று ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் வண்டியில் மோட்டரில் கண்ட்ரோல் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஸோ இது வந்து டே 2ன்ற சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்ற காஸ்ட்யூம் வச்சு தெரிஞ்சிருக்கோம், நீ டே 2 தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ காய்ஸ், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. வெயில் தான் கடுப்பாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக் ஆயில் ஒரு ஆயில் இருக்கும். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஃபோக் ஸ்டெம் இருக்குல்ல, அந்த பைப்பு சுள்ள கலர் இருக்குமே, அந்த இது என்னாச்சுன்னா, அந்த ஃபோக் சீல் உடந்தப்போ என்ன இருக்குது, மண்ணெலாம் இருந்ததுக்கு போல இருக்குது. அந்த மண் அப்படி ஸ்டே ஆகி அந்த ஃபோக் மூமெண்ட் என்ன இருக்குன்னா, லைட்டாக ஸ்க்ராச் இருந்திருக்கு, ஒரு கோடு மாதிரி. அந்த கோடு என்னாச்சுன்னா, லைட்டாக ஒரு இப்போ நம்ம சாஃப்ட்டாக ஒரு இடத்த தடவைன்னா லைட்டாக ஒரு பள்ளமாக இருந்துச்சு அப்படி இருக்கும். இப்போ ரோட்டில் லைட்டாக ஒரு சின்ன பம்பமாக இருக்குல்ல, அந்த மாதிரி அதில் இருக்குது. ஸோ அதனால் திரும்ப ஆயில் ஃப்ளோ, ஆயில் லீக் ஆகும், அந்த லைன் இருக்கிறதுனால அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க, அது லீக் ஆகாமல் இருக்கணும்னா அந்த ஆயில் ஃபோக் ஆயில் இருக்குல்ல, அதோட கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அதான் அந்த திக்னஸ்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட்டிங் இருக்குது, 10, 15 சொல்லிட்டு. 10 தான் நார்மலாக ஃபோக்குக்கு போடுற ஆயிலாமா. ஸோ அது போட்டால் வண்டி நல்லா ஸ்மூத்தாக நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். ஐ மீன் ஆஸ் யூஷுவல் வண்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். ஸோ 15 போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஆயில் லீக் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 15 தான் போட சொன்னேன் நான். போட தெரியுது, இப்போ லைட்டாக வண்டி கொஞ்சம் எப்படி சொல்லு, சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் ஃபோக் லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ அந்த வண்டி எடுத்து ஓட்ட வேலை இல்லை. ஸோ ஃபோக்கை அந்த ஆயில் ஃபில் பண்ணி நான் ஓட்டலை. ஸோ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அப்படி போல் ஓட்டுங்க, சரியாயிருன்னு சொல்கிறாங்க, செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சரியான இதாகிடுச்சுங்க, வாழ்க்கையே தொலைக்கப்பட்டேன் நேற்று தான். ஆமாம், காலையில் ரெண்டு தோசை சாப்பிட்டு வந்தேன், மதியமும் சாப்பிட்லையா, சரி ஒர்க்கை முடிச்சுட்டு போய் சாப்பிடலாம் பார்த்துட்டு வந்தால் இங்கே என்ன சார் பேமெண்ட் ஆகிறப்போ பேமெண்ட் பண்ண முடில அங்கே. ஆமாம், என்னாச்சுன்னா, இல்லை ப்ரோ சாப்பிட்றேன் கேட்டு பார்த்தேன், இந்த மாதிரி நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன், பேமெண்ட் காலைல பண்ணிடுறேன் நாளைக்கு காலன்னு, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஷோரூமில் பண்ணியிருக்காங்க அப்படி. அதனால் சரி கேட்டு போகும்போது கேட்டு பார்த்தேன், அவரும் கேட்டு பார்த்தாரு. மேனேஜர்கிட்ட கேட்டால் அவர் நை வேட்டா ஓடி போபையா அப்படின்ட்டாரு. பை பாய், டாடா, குட் பை, கயா. திரும்ப காலைல பேமெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி வந்திருக்கேன், வந்து எடுத்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சுங்க. லைட்டாக ஃபோக் அந்த ஸ்டிஃபாக தான் இருக்குது, கொஞ்சம் செட் ஆகணும். ஆமாம், அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு போக வேண்டியதான். கிளம்புறப்பே டிராஃபிக் ஆகடா. இந்த வண்டியோட பில்லாம் சொல்கிறதுண்ணே, அதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியமாயிருவீங்க. இப்போது ஸோ என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேக்கு பிரேக் பேடு, ரியர் பிரேக் பேடு, தென் ரெண்டு ஃபோக்கோட ஆயில் சீலு, டஸ்ட் சீலு. ஐ மீன் ஃபோக் சீலில் வந்து ஆயில் சீல் இருக்கும், அதுக்கு மேலே டஸ்ட் சீல் ஒரு சீல் இருக்கும். ஸோ நம்ம ஃபோக் சீல் மாத்திரம்னா ரெண்டுமே சேர்த்து மாத்திரம் மாதிரி தான் இருக்கும். டஸ்ட் சீல் 2000 ரெண்டுமே, அப்புறமேட்டுக்கு ஆயில் சீல் 2000,
4000 ரன்ஸே சேர்த்து அதுக்கு வந்து 2000 முன்னாடி அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல பிரேக் பேடு பின்னாடி பிரம்போட பிரேக் பேடுனால 3000 வந்துருச்சு அது. சார் இதெல்லாம் விடுங்க ஆல் ஓகே, 4000 ப்ளஸ் 3000 ஒரு 7000 பில்லு. லேபர் அளவுக்கு நினச்சி பாருங்கள், நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நல்லா 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 நம்ம கேடிஎம்க்கு சவால் விடுவாங்க போல இருக்கு. கேடிஎம்னா சரி லேபர் சார்ஜ் போட்டு தாலி இருப்பானுங்க பார்த்தா இருங்க, அதுக்கு மேலே சொல்லவா வேணாமா? சொல்ல நம்ப மாட்டீங்க, 5000 ரூபா லேபர் பில் மட்டும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா ஷோரூமே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஜென்ரலாக எப்படி சொல்லுது, ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் பெய்டு சர்வீஸில் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றினீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த லேபர் சார்ஜ். அது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து இந்த பிரேக் பேடு, ஃபோக் ஆயிலு, தென் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் வாஷிங்லுக்கு வந்து 600 வண்டி லை. ஆனால் வண்டி ஓகேங்க, இப்போ ஸ்மூத்தாக இருக்குது. ₹4,944 லேபர் சார்ஜ் மட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எல்லாமே ஒரே லேபர் சார்ஜ் தான். ஸோ நம்ம தப்பு சொல்ல முடியாது. பாரத் பெட்ரோல் போட்டு போயிருமா? ஆனால் பாரத் பெட்ரோல் ஒரு இது இருக்குங்க, ப்ளஸ்ஸுங்க. இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு போட்டிங்க வச்சுங்க, பேடிஎம்ல பே பண்ணிங்கன்னா ஒரு நம்பருக்கு உங்கள் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும், என்னென்னா ஒரு கோடு வரும். அந்த கோடு அவங்க அந்த கார்டு மிஷினில் போட்டு 100 ரூபாய்க்கு போட்டால் 1 ரூபா எக்ஸ்ட்ரா, அது 100 ரூபாய்க்கு போட்டால் 100 ரூபா போடலாம், 200 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 202 ரூபா, 300 ரூபாய்க்கு போட்டால் 303 ரூபா, 400 ரூபாய்க்கு போட்டால் 404 ரூபா, அந்த மாதிரி 500 ரூபானா 5 ரூபா அதிகம் ஆன்லைன் பேமெண்ட்டில் பண்ணிங்கன்னா. என்னென்ன தெரியல, எல்லா பாரத் பேங்க்லேயும் இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லாவே 5 ரூபா பெட்ரோலில் எவ்வளோ இருக்குது. ஆக்சுவலி ஸ்பீட் RRR இருக்குல்ல, ஸ்பீடு RRR, அது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து ஷோ பீஸ் மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ டெஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்ப்போம், இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சிசி டிஃப்ரெண்ட் அது வேறு விஷயம், டிஸ்பிளே மாறுங்க என்ன லைட்டாக. சொன்ன மாதிரி தாங்க, ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோவில், சொல்கிறதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஏன் தாத்தா பயப்படுறாரு, நுங்கம்பாக்கம் ஸ்ட்ரீட்டாக போனோம், டாக்டர் ஹவுஸ் வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்குது, அண்ணா நகரில் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு பபுள் டீன்னு ஒன்று இருக்கும், ஜூஸ்லேயே சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். பபுள் டீ பேன் கேக் சாப்பிட்டு போக வேண்டியதான். நான் வேறு ரொம்ப நாளாக இந்த பின் பேக் பிரேக்கை பிடிக்காமலேயே ஓட்டி ஓட்டி பழகிருச்சா, ஐ மீன் இந்த பிரேக் படுத்ததுனால பேக் பிரேக் பிடிக்காம தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. இப்போ மாற்றிட்டு அதே மாதிரி ஓட்டுறேன். சோ கைஸ் ரொம்ப வாழாமல் இருக்கலை நான். Guys, in the next video, okay? Bye-bye. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே லீவ் போட்டு போயிருங்க, ஓகே? அப்புறம் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இருங்கடா பீஸ் சொல்ல விடுங்கடா. ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். வரைக்கும் டாடா பாய், பீஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பழைய மாடலுங்க.